Hi friends, welcome back to the Shamina's Drawing Craft. Tining Rama Craft la enna paakalam vaanga ipo video ku polam. Ipo vandha naan vandu ragi eduthirken craft e potta na konjam pora edukom appindradhukaga evening snacks adukapra rendu vengayam vandu narukki vechirken adukapra ponnaanga nikire okay va nalla kalivukonga indha stage la vandu ஒரு ரெண்டு மூணு தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. நான் நோட்டிஃபிகேஷன் சீரியஸ் உங்களுக்கு நான் வந்து கொண்டு இருக்கும். இப்போ அதில் லைட்டாக கொத்திமல்லி இருக்குல்ல அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் இருக்கு இல்லையா அதையும் நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பொட்டி ஸ்பெஷல் ஓகேங்களா. ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது இந்தமாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. இப்போது இது வந்து நல்லா வந்து மசிச்சுக்கணும். இந்த கீரையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்பலாம் கட் பண்ண தவிர ரேலாக நான் சொல்கிறது கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதிகமாக இல்லை, இதேமாதிரி கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதிகமாக தேவை கிடையாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பில் வந்து இது இருக்கு இல்லையா நான் சொல்கிறது இட்லி சட்டி, எனக்கு அது அந்த பேரெலாம் தெரியல, இட்லி சட்னின்னு தான் நினைக்கிறேன். அந்த இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சூடாக எடுத்துட்டு சூடாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி போட்டு கொஞ்சம் இப்படி பண்ணிக்கோங்க. தண்ணி போட்டு லைட்டாக இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது தண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தண்ணியிலே வந்து உப்பு நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து இதுக்குள்ளே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. இந்தமாரிலாம் நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தி ஃபுட் இது. அந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து நல்ல கண் பார்வை வந்து ரொம்ப அழகாக தெரியுமா, நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்பவே சத்தான ஒரு மெஷர்மெண்ட்டாக ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கீரை ராகி அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஹெல்த்தியான ஃபுட் இல்லையா. இதை ராகி கூட நீங்கள் வந்து காலைல வந்து காய்ச்சி குடிக்கலாம். ரொம்பவே வந்து டேஸ்டியான ஒரு ஃபுட்டாக இருக்கும் நினைக்கிறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு இதை வந்து நல்லா கலக்கிக்கோங்க. இந்தமாரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போடுங்க, அதிகமாக தண்ணியில் போட்டுக்க போகிறீங்க ஓகேவா. கொஞ்சம் லைட்டாக கெத்தியாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பதத்தை. நான் சொல்கிறேன் அந்த பதம் எப்படி அப்படின்னு இதை கலக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃபுல்லுமே ஓகேவா. இப்போ கலக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பதத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா. நான் சொன்னேன் இல்லையா இது கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தமாரி உருண்டை பிடிச்சி 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 வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி உருண்டை பிடிச்சிட்டு அந்த இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த இட்லி பாத்திரத்து மேலே துணி போட்டு இந்த மாதிரி இந்த அடுப்பு நான் முதலே சொல்லியிருந்தேன் தண்ணி போட்டு வைங்க அப்படின்னா அதை வந்து கொதிக்கிற விதத்தில் இப்படி வந்து வச்சுக்கோங்க உள்ள. இந்தமாரி வச்சுட்டு இதை வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எவ்வளோ உருண்டை வருதோ இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கட்டும் வால்யூம். இது வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஓகேவா. இதான் இப்போதைக்கு பண்ணியிருக்கோம், நிறையா பண்ணியிருக்கோம் ஓகேவா. இப்போது வந்து சுட ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக அழகாக இருந்தது, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது ஒரு மூடி ஒரு அரை மணி நேரம் ஒரு 15 மணி நேரம் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா ஆவி எவ்வளோ சூப்பராக பறக்குது பாருங்கள். இதில் வந்து லைட்டாக நெய் ஊற்றி இதை சட்னி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக நெய் ஊற்றி சுகர் இருக்குல்லையே அது கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக ரிச்சான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பார்த்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஓகேவா. பாய் 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 பாய். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.